பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட ஒரு அருமையான பாடலை கேட்டோமாம். நாம் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். தேவன் நமக்கு அந்த ஜெப ஆவியை அருளி செய்வார். பாருங்கள், இயேசு இரட்சகர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணுகிறார். அப்பொழுது தம் சீடர்களால் ஜெபிக்க முடியாமல் தடுமாறுகிறார்கள். அப்பொழுது மத்தேயு 26:41 வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். Matthew 26:41. Watch and pray lest you enter into temptation. The spirit indeed is willing, but the flesh is weak. பாருங்கள், இந்த வார்த்தை சொல்கிறது சோதனைக்குட்படாத படிக்கு. அநேக நேரங்களில் நாம் ஜெபிக்கிறதின் நோக்கம் ஒன்று, நாம் தீங்குக்கும் சோதனையிலும் சிக்கி கொள்ளாதபடி. இரண்டாவது, அந்த ஜபம் பண்ணும் பொழுது பாருங்கள், சத்துரு நம்மை ஜெபிக்க முடியாதபடி பலவீனங்களையும் போராட்டங்களும் கொண்டு வருவான். ஆனால் அவைகளை நாம் மேற்கொள்ளும் பொழுது பாருங்கள், சத்துரு நமக்கு விரோதமாக வைக்கிற எல்லா திட்டங்களையும் நம்மால் 100% செயலிழக்க பண்ண முடியும். ஆகவே தான் இயேசுராஜா சிலுவையில் சத்துருவாகிய பிசாசை ஜெயிப்பதற்காக, அதற்கு வேண்டிய பலனை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் ஜெபம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், ஒரு பக்கம் அவர் தேவகுமாரன், மறுபக்கம் அவர் மனுஷகுமாரன். மனுஷர்கள் ஜெபத்தினால்தான் பலனை பெற முடியும் என்கிற ஒரு வெளிப்பாடை மனிதர்கள் புரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் தன் வாழ்க்கை முழுவதையும் ஜெபம் 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 என்றே அவர் காண்பித்தார். பாருங்கள், இயேசு இரட்சகர் 3 கெத்செமனே தோட்டத்தில் திரும்ப 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 ஜெபம் பண்ணுகிறார். Mark 1:35 சொல்கிறது, அவர் அதிகாலையிலே ஜெபம் பண்ண போனாராம். Mark 6:46 சொல்கிறது, அவர் மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ணினாராம். ஆம், இன்றைக்கும் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற ஒரு ஜெபாவியை தாரும் என்று கேட்போம். இரண்டாவது, பாருங்கள், சோதனைக்குட்படாதபடி நாம் ஜெபிக்க வேண்டுமா? ஏன் அடுத்து ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவருடைய வருகை மிக சமீபத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பல தீங்குகளை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். பல காரியங்களும் ஆவிக்கு விரோதமாய், ஆத்மத்துக்கு விரோதமாய், நம்முடைய சரீரத்துக்கு விரோதமாய் பூமி முழுவதும் நிறைந்து செயல்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவைகளுக்கு தப்பும்படி வேதம் சொல்கிறது. Mark 13:33, அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் சோதனைக்குட்படாமல் விழித்திருந்து ஜெபிக்க எனக்கு உற்சாகமான ஆவி தாரும் என்று கேட்போம். நிச்சயமாய் கர்த்தர் அந்த தூய ஆவியை நமக்கு கொடுப்பார். பாருங்கள், பரிசுத்த ஆவியாய் தேவன் நம்முக்குள் வந்து தங்குவதினால் அவரே நம்மை ஜெபிக்க வைப்பார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 நீங்கள் வாசிக்கும் பொழுது, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறவர்கள் முடிவில் எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு ஓமையை இயேசுராஜா சொல்கிறார். உங்கள் ஜெபத்தை விட்டு விடாதிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்கள். கருத்தாய் ஜெபம் பண்ணுங்கள். மற்றவர்களை மன்னித்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய ஜெப ஆவியை அளவில்லாமல் ஊற்றும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க கிருபைத்தார். அதற்கு வேண்டிய உற்சாக ஆவியை பரிசுத்த ஆவியானவரே தருவீராக. அது மாத்திரமல்ல, நாங்கள் சோதனைக்குள் சிக்கிக்கொள்ளாமல் உம்முடைய வருகையிலே காணப்பட எப்பொழுதும் ஜெபத்திலே விழித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஜெப ஆவியானவர் இறங்குவீராக. அதிகாலையில் ஜெபிக்க, பகலிலே ஜெபிக்க, தானியலை போல 3 ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.